வேதம் சொல்லுகிறது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ராஜாவாய் நான் வைத்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் படித்ததுனாலே அல்ல, இல்லைன்னாலும் அவன் ஒரு பெரிய பலசாலினாலே அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு பின்னாடி ஓட்டி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அரசனாய் மாற்ற முடியுமே, ஆனால் உன் பிள்ளையை கர்த்தர் ராஜாவாய் மாற்ற முடியும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் தலை தூக்கி நிற்க முடியும். சமுதாயத்தில் சாட்சியாய் நிறுத்த பண்ண முடியும். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த 2019 வருடம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் ஞானிகளை அல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, எஸ்தர் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ஒரு மிகப்பெரிய ராஜாத்தியாய் மாற்றப்படுகிறாள். ஆனால் தன்னுடைய தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு அனாதை தான் இந்த எஸ்தர். அப்பா அம்மா யாருமே இல்லை. தன்னுடைய சிறிய தகப்பனுடைய அப்படின்னா தன்னுடைய பெரியப்பாவுடைய பையன் முருதகாய் தான் இந்த எஸ்தரை வளர்த்து வந்தார். அவர் தான் இந்த மகளை வந்து அவ்வளவு தூரம் வளர்த்தினார். ஆண்டவரை பற்றி நிறைய கற்றுக் கொடுத்தாள். ஆனால் அம்மா அப்பா இல்லாத அந்த எஸ்தரை, அனாதையான அந்த எஸ்தரை கர்த்தர் அரசியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். என்னுடைய ஆண்டவருடைய செலக்ஷன், என்னுடைய ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பவும் பெரியவர்கள் பட்சத்தில் அல்ல. புறக்கணிக்கப்படுகிறீர்களா? உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எனக்கு பலனே இல்லை ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொள்ளுகிறார். நான் என்ன செய்ய போறேன், வெளி தோற்றத்துக்கு அப்படி இருந்தாலும் என்னுடைய உள்ளத்துக்கு உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் திரும்ப உயர்த்தி சொல்லுங்க. இந்த வாக்கு தத்தத்தை நம்புறேன்.